சாய் பல்லவி காளி வெங்கட் ரெண்டு பேருமே ஆக்டிங் செம்மையா பண்ணியிருக்காங்க. உண்மை நல்லா இருந்துச்சு படம். இனிமேட்டு அவங்க படம் எதனால நம்பி போய் பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சு. பொண்ணுங்க பசங்க ரெண்டு பேரும் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 45 minutes மட்டும் ஸ்லோவாக இருந்துச்சு, பட் அதுக்கப்புறம் படம் ஸ்பீடாக போச்சு. நல்லா வேர்ல்டுக்கு முக்கியமான விஷயத்தை எந்த அளவுக்கு நம்ம சொல்லுவோமோ அதுதான் வேர்ல்டு படமாக ஆகும். படம் சூப்பராக இருந்துச்சு. பொண்ணுங்க பசங்க ரெண்டு பேரும் பார்க்கணும். செம்மையாக பண்ணியிருக்காங்க. எமோஷன்ஸ்லாம் ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃபும் செம்மையாக எண்டு செம்மையாக இருந்துச்சு. நம்ம மெசேஜோட முடிச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி பொண்ணுங்க பசங்க எல்லாருமே பார்க்கணும். படம் பயங்கரமாக இருந்துச்சு. நான் என்ன சொல்கிறதுன்னா, இப்போது மேக்கிங் வந்துட்டு மேக்கிங் பயங்கரமாக பண்ணால் இது உலக படம் வேர்ல்டு கிளாஸ் படம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இல்லை அப்படின்னு இந்த படத்தில் புரிஞ்சுக்கிட்டேன். வேர்ல்டுக்கு முக்கியமான விஷயத்தை எந்த அளவுக்கு நம்ம சொல்லுவோமோ அதுதான் ஒரு வேர்ல்டு படமாக ஆகும். அப்போ ஃபேமிலி படம்னா இந்த ஹீரோயின் டான்ஸு இதெல்லாம் வச்சு பண்ணுறது ஒரு ஃபேமிலி படம் கிடையாது. ஒரு ஃபேமிலிக்கு என்ன விஷயம் தேவையோ அதை ஃபேமிலியாக உட்காந்து பார்த்தா அதுதான் ஒரு ஃபேமிலி படம்னு புரிஞ்சு. அவங்க சாய் பழைய வந்து ரொம்ப பயங்கரமாக மிரட்டி விட்டாங்க. என்ன சொல்கிறதுன்னா, இனிமேட்டு அவங்க படம் எதனால நம்பி போய் பார்க்கலாம், அந்தளவுக்கு ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. கூட வந்து காளி வெங்கட் அவட்ட கேரக்டரைசேஷன் சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டு 5 minutes வந்துட்டு ரொம்ப திக்கு திக்குன்னு இருந்துச்சு. பிஜிஎம் போட்டு விட்டது என்னடா ஆகும் என்ன அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சு. அப்போ அந்த ட்விஸ்ட்டு ஓப்பனு லாஸ்ட்டாக சொன்ன விஷயம்லாம் கண்டிப்பாக பார்த்தாவணும். ரொம்ப பெஸ்ட்டு படம். நாளையிலேருந்து படம் இந்த படம் எந்த அளவுக்கு ரீச் ஆக போகுதுன்னு தெரியல. தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான படம். 45 minutes ஸ்லோவாக இருந்துச்சு, பட் அதுக்கப்புறம் செம்மையாக கொண்டு போயிருக்காங்க படத்தை. உண்மையிலே நல்லா இருந்துச்சு படம். சாய் பல்லவி காளி வெங்கட் ரெண்டு பேருமே ஆக்டிங் செம்மையாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு படம். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. நம்ம நல்லா இருந்துச்சு படம். ஃபஸ்ட்டு 45 minutes மட்டும் ஸ்லோவாக இருந்துச்சு, பட் அதுக்கப்புறம் படம் ஸ்பீடாக போச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோடு பார்க்கலாம், லேடிஸ் பார்க்கலாம் படம். நல்லா இருக்கும்.